ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹம்மிங் தமிழ் ஸ்டோரிஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா மந்திர மலை. இது யாரோட கதை தெரியுமா? தெனாலிராமனோட கதை. ஒரு நாள் ராஜா கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம். அவரும் வந்தாராம். வந்து விருந்தும் ஆரம்பிச்சிச்சான். ஆனால் தெனாலிராமர் மட்டும் சாப்பிடாம முழிச்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கு அரசர் பார்த்துட்டு கேட்டாராம், என்னாச்சு தெனாலிராமா, எதுக்கு இன்னும் சாப்பிடாம முழிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா, இல்லை அரசே, எல்லாமே கத்திரிக்காய் கூத்து, கத்திரிக்காய் துவையல், கத்திரிக்காய் சாம்பார் எல்லாமே கத்திரிக்காவிலே பண்ணியிருக்கா அரசே, எனக்கு கத்திரிக்காய்னாலே பிடிக்காது அரசே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அரசர் சொன்னாரா, நீ ஒரு வாத்தி மட்டும் இந்த கத்திரிக்காவை ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க இந்த கத்திரிக்காய் மட்டுமே சாப்பிடணும் போலேன்னு நினைப்பேன். என்ன இது அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும், இது அவ்வளோ ஸ்பெஷலான கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா, சரி அரசே, என்னை ட்ரை பண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரா, அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சா. அடுத்து தெனாலிராமன் சொன்னாரா, அரசே, நீங்கள் சொன்ன மாதிரி இது இவ்வளோ டேஸ்டாக இருக்கீங்க, இல்லை என்ன அரசே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அரசர் சொன்னாரா, நீ கவனிக்கவே இல்லையா, இதில் இந்த கத்திரிக்காய்க்குள்ள விதையே இருக்காரு அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா, ஆமாம் அரசே, கத்திரிக்காய்க்குள்ள விதையே இல்லையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்குன்னா அரசர் சொன்னாலாம், அதுனா இதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அரண்மனை விருந்து முடிஞ்சிச்சான். முடிஞ்சதுக்கப்புறம் அரசர் தெனாலிராமனை கூட்டிக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு போனாங்களான். கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போய் தெனாலிராமனுக்கு அந்த கத்திரிக்காவை காமிக்கணும்னு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய், இதுனா தெனாலிராமா, இதுனா இந்த கத்திரிக்காய் தோட்டம், இந்த கத்திரிக்காவை இது பாத்துக்கிறதுக்கு ரெண்டு வேலையாட்களும் ரெண்டு காவல்காரங்களும் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது தெனாலிராமன் கேட்டாரா, எதுக்கு அரசை காவல்காரங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அரசர் சொன்னாரா, இல்லை இந்த கத்திரிக்காய் ரொம்ப ஸ்பெஷலான கத்திரிக்காய், இது அரண்மனைக்காரங்களுக்கு தவிர மற்ற யாருக்கும் கிடையாது, அதனாலதான் அந்த திருட்டு போயிடக்கூடாதுன்னு ரெண்டு காவல்காரங்க அப்படின்னு சொன்னாராம். அடுத்து தெனாலிராமனும் சரி அரசே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். சரி, எவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கத்திரிக்காய், தினமும் அதை சாப்பிடணும் போலயே இருக்கே, அந்த டேஸ்ட் நாக்கிலே ஒத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னாங்களாம், இன்னைக்கு அரண்மனை விருந்து சாப்பிட்டேன், அது அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு, எல்லாமே கத்திரிக்காய் கூத்து, கத்திரிக்காய் துவையல், கத்திரிக்காய் சாம்பார் எல்லாமே கத்திரிக்காவிலே பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம், உங்களுக்குனா கத்திரிக்காவே பிடிக்காரு, அப்போ எப்படி உங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதும் அவர் சொன்னாரா, இல்லை அந்த கத்திரிக்காவே ஒரு ஸ்பெஷலான கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய்க்குள்ளே விதையே இருக்காரு அப்படின்னு சொன்னவொன்னே என் ஒய்ஃப் கேட்டாங்கன்னா, கத்திரிக்காய்க்குள்ளே விதை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது தெனாலிராமன் சொல்லறா, அதுதான் அதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அரசர் சொன்ன எல்லாத்தையுமே தெனாலிராமன் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்களாம். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம், நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் அந்த கத்திரிக்காவை சாப்பிடணும் போலயே இருக்கு, எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் பறிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கா தெனாலிராமன் சொன்னாரா, ஆனால் அங்கே காவல் அந்த கத்திரிக்காய் திருட்டு போயிடக்கூடாதுன்னு ரெண்டு காவல்காரங்களை வர வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வரலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஒய்ஃப் கேட்டாங்களாம், எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தெனாலிராமனும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். மறுநாள் தெனாலிராமன் வந்து சபை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போய் பார்த்தாராம். பார்த்தா அங்கே ரெண்டு காவல்காரனும் அங்கேயே இருந்தாங்கன்னா, சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது ஒரு காவல்காரன் வந்து சாப்பிட போயிட்டானா, இன்னொன்று காவல்காரன் வந்து தூங்கிட்டு இருந்தான். சரி நமக்கு இதுனா சான்ஸ் அப்படின்னு பதுங்கி பதுங்கி மெதுவாக போய் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காவை பிடுங்கி வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, நீ கேத்த மாதிரியே நான் உனக்கு கத்திரிக்காய் பிரிங்கி தந்துட்டேன்ல, அப்போ எனக்கு வந்து நீ பணியாரம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம், கத்திரிக்காய்க்கும் பணியாரத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னார மட்டும் சே அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போயிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து சமையலெல்லாம் பண்ணாங்களாம். பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, இடரா இது கத்திரிக்காய்க்குள்ள விதையே இல்லையே அப்படின்னு ஆச்சரியமா பண்ணி முடிச்சாங்களாம். முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு தெனாலிராமன் ரொம்ப லேட்டானா வந்தாங்களாம். சரின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே உள்ள கத்திரிக்காய்க்குள்ள விதையே இல்லை, சரி நான் போய் சாப்பாடுலாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தெனாலிராமன் கேட்டாரா, சரி பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வர லேட்டாக இருந்ததுனால பையன் தூங்கிட்டான், நான் போய் எழுப்புற அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது தெனாலிராமன் சொன்னாரா, இப்போ வேண்டாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒய்ஃபும் சரி அப்படின்னு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாங்களா. அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சான் சாப்பாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களா, சரி நான் இப்போமாச்சு பையனை எழுப்பத்துமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தெனாலிராமன் கேட்டாரா, சரி நான் நீ பணியாரம் பண்ண சொல்லியிருந்தோம்ல, அந்த பணியாரம் எங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பணியாரம் கிண்ணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து தெனாலிராமன் கிட்ட கொடுத்தாங்களா அவங்க ஒய்ஃபும்.
கொடுத்த உடனே தெனாலிராமன் சொன்னாரா, சரி சொல்லும் போது நீ பையனை எழுப்புனா அப்படின்னு அந்த பாத்திரத்தோரம் மாடிக்கு போனாங்களாம். மாடிக்கு போய் தெனாலிராமன் இப்ப பையனை எழுப்பு அப்படின்னு சொன்ன போது அந்த தெனாலிராமன் வந்து அந்த பணியாரம் எல்லாத்தையுமே அந்த திண்ணை பக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தானா. அப்ப அந்த பையன் எரிஞ்சிருச்சு கேட்டானா, அம்மா என்னம்மா பனியார மலையாம பெய்யுது அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஆமாரா சரிவா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பாடுலாம் பரிமாறி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டானா அந்த பையன், அந்த பையன் எம்மா ரொம்ப டேஸ்டா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி, சரிம்மா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டானா. மறுநாள் அப்பனா அரசருக்கு தெரிய வருதா யாரோ நம்ம கத்திரிக்காய் எல்லாம் திருடி இருக்காங்கன்னு. அப்ப அந்த காவல்காரன் வந்து சொன்னான், ஐயா இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் திருடப்பட்டிருக்கு நிறைய இல்ல அப்படின்னு சொல்லும் போது அரசர் வந்து கேட்டாராம், சரி யாரெல்லாம் அன்னைக்கு வந்தாங்க அந்த கத்திரிக்காய் தோத்தம் வழி அப்படின்னு சொன்னமோ, எப்பவும் போல தெனாலிராமன் மத்துனாயா வந்தாங்க அப்படின்னு சொன்னமோது அரசர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு, மவனே தெனாலிராமன் இன்னைக்கு நீ மாத்தினா என் கையால அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, சரி நீ தெனாலிராமனை போய் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னமோ தெனாலிராமனும் வந்தாராம். வந்து அரசர் கேட்டாரு, நேற்று ராத்திரி உங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்க சரி ஒய்ஃபை கேட்டாங்க, ஒய்ஃபும் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க ஒரு அமைச்சர் சொன்னாராம், ஐயா எப்பவுமே சின்ன பசங்கனாயா பொய்யே சொல்லாம இருப்பாங்க, நம்ம தெனாலிராமனோட பையனை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது நேற்று ராத்திரி கத்திரிக்காய் சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, தெனாலிராமன் இன்னைக்கு மாத்தினா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்களாம். அப்ப தெனாலிராமன் அரசர்த்து இன்னொரு கேள்வி கேட்க சொன்னாராம், ஐயா அரசரே நீங்க இன்னொன்று ஒரு கேள்வி கேளுங்க அரசரே, எப்போ சாப்பிட்டான் அப்படின்னு கேளுங்க அரசரே அப்படின்னு சொல்லும்போது அரசரும் சரி அப்படின்னு, தம்பி நீ எப்போ சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாரா. அப்போ அவர் அந்த தம் அவன் சொன்னானா, நேற்று ராத்திரி பனியார மலை பெஞ்சிச்சுலாம் அப்போ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னோமோ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மலையை கேள்விப்பட்டிருக்கோம், ஆலங்கத்தி மலையை கூட கேள்விப்பட்டிருக்கோம், இரியனடா பனியார மலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அரசர் நீ தெளிவா சொல்லு, நேற்று ராத்திரி நீ எப்போ சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா, நேற்று ராத்திரி நான் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னா அப்பா எங்க அம்மா கூப்பிட்டாங்க சாப்பிடவான, அப்பா பனியாரம் மலை பேஞ்சிட்டு இருந்துச்சு அப்பனா நான் போய் சாப்பிட்டேன், ஏன்னா எங்க அம்மா தேவைனாலும் கேளுங்க எங்க அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோம். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப தெனாலிராமன் சொன்னாராம், இல்லங்க ஐயா பையன் நான் இந்த அரசபை விருந்தெல்லாம் சொன்னதை வச்சு பையன் ஏதோ ஒரு கனவு கந்திருக்கான் ஐயா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சபையும் முடிஞ்சிருச்சான். முடிஞ்சவனே அரசர் தெனாலிராமன் கூப்பிட்டு சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, தெனாலிராமா நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனா ஒரு நாள் என் கையில கையும் கழுவுமா மாத்து வைப்பாரு, அப்ப இருக்க பாரு உனக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னானா. தெனாலிராமனும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரா. ஏ மண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் தெனாலிராமன் மாதிரியே புத்திசாலித்தனமா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ஹம்மிங் தமிழ் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சிரிப்போம் சிந்திப்போம் கதையால் இணைவோம். தாத்தா பாபாய்.